இன்றைய சிந்தனை விருந்தாக முக்தி என்ற தலைப்பிலே சிந்தனை செய்ய குருவர்களும் திருவர்களும் தொடங்கிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வரவேடு. முக்தி அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்டாலே இன்னும் பெருசா தெரியும் எனக்கு. நிறைய பேர் முக்தி முக்தி அடையணும் முக்தி அடையணும்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் விட்டு காட்டுக்கெல்லாம் போய் எவ்வளவோ முயற்சிகள் பண்ணி அதுலேயும் வந்து வெற்றி அடையாம திருப்பி இல்லறத்துக்கே வந்தவங்களா இருக்காங்க. நிறைய பேர் முக்தி அடைகிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயிரை வந்து உடலை விட்டு உயிரை பிரித்துக் கொள்வதற்கு பேரு முக்தி அப்படின்றத நினைப்பாங்க. இன்னும் சில பேர் முக்தி அடைகிறான்னு சொல்லிட்டு பழக்க வழக்கங்கள்லாம் முரண்பாடாக ஒரு எல்லை இல்லாதாக அவர்கள் சமுதாயத்துக்கு ஒத்தளவா இல்லாதாக அவங்க பாட்டுக்கும் செய்வாங்க. அதனால நிறைய பேர் நிறைய மக்கள்ல முக்தி என்பதை வந்து அவர்கள் வந்து புரிந்திருக்கிறார்கள். நான் கூட ஒரு புத்தகத்துல படித்தாங்க, முக்தி பண்றேன்னு சொல்லி இது வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கூட்டு கொண்டு போனாங்கன்னா விடுதலை முக்தி அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா எல்லாரும் சாப்பாட்டுலயும் வந்து அவர்களுக்கு வந்து விஷத்தை கலந்து கொடுத்து அவங்க அது மதுவுல வந்து கலந்து கொடுத்து எல்லாம் ஒரே நேரத்துல இதாயிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நெருப்பு வைத்து கொண்டு இது மாதிரி பல பல சிந்தனைகளோட நம்ம ஏதோ வாழுங்காலத்துல இல்லாம முக்தி என்பது வந்து வாழ்ந்த பிறகு கிடைக்கக்கூடியது அப்படின்னு நினைத்து நினைத்து அன்பர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. ஒரு சில மக்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை விருந்து மூலமாக நல்லா தெளிவடைந்து முக்தி என்பது என்ன அப்படின்றத பத்தி நம்ம யோசிப்போம். முக்தி என்பது என்ன அப்படின்றது மகிழ்ச்சியுடைய எளிமையான கவிகள் மூலமாக தெரிகிறது. அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவு அப்படின்னா என்ன சார் அப்புறம் பார்ப்போம். அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவு அறிவால் அறிய பழகுதல் யோகம் அப்படின்றது அர்த்தம். அறிவு அறிவுக்கு அடிமையாகவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அப்படின்னு இதான் ரொம்ப நம்ம தெரிந்து கொள்ளணும். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அப்படி அந்த முக்தியில அறிந்த பிறகு அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். சரி, நிறைய வார்த்தை அறிவு அறிவுன்னு சொல்றீங்க சார், அது என்ன எங்க இருக்கு எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தோம் என்றால், ரொம்ப எளிமையாக மகரிஷி அவர்கள் அறிவியல் பூர்வமாக அறிவியல் வேற அறிவு என்பது வேற எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிரினுடைய படர்க்க நிலை மனம். இந்த உயிர் உடம்புல உயிர் ஓடிக்கொண்டு இருக்கின்றன. அந்த உயிர் வந்து விரிந்தால் அலையக்கமாக விரிந்துச்சுன்னா அதுக்கு பேர் மனம். அப்படி விரிவு இல்லாமல் அந்த மனம் வந்து அப்படியே அடங்கி 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 இருக்கும்போது ஒவ்வொரு சுழல் வேகத்திற்கும் மையத்துல வந்து இருப்பு நிலை இருக்கும். அந்த இருப்பு நிலைதான் நம்ம உயிரினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலைதான் அறிவு அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அது பேர் தாங்க அண்டர்ஸ்டாண்டிங். புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல், ரியலைசேஷன் என்ற வார்த்தையும் சொல்லுவாங்க, உணர்ந்து கொள்ளுதல். சரி, இப்போ எதையுமே வந்து உணராம அப்படியே மனப்பாடமா வச்சுக்கிறது பேர் பக்தி. எனக்கு தெரியும் கிராமத்துல வந்து இந்த ஊர் கிராமத்துல வந்து இது சொல்லி கொடுப்பாங்க, ஒன்னாவது வாய்ப்பாடு ஒரு பிள்ளை பாடுவோரன் நான் ஒன்று மதியத்துக்கு மேலே அதான் எங்களுக்கு இந்த அந்த மூணு கிளாஸ் இருக்கும், அஞ்சு கிளாஸ் அஞ்சு கிளாஸும் ஒரே வகையில் தான் இருப்பாங்க. அவர் வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒரு ஒரு இது கொடுத்து போயிருவார். அந்த ஒரு கிளாஸ்ல வந்து நான் போய் எங்கள் மாமா பசங்க படிக்கும் போது நானும் போய் உட்காந்துட்டேன். ஓரண்ணா ஒன்று ஈரண்ணா ரெண்டு மூணா இது பொண்ணு பாடம் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுவாங்க. ஓரண்ணா ஒன்று அப்படின்னா வீடு இப்போ கூட இருந்தால் ஓரண்ணா ஒன்று அப்படின்னா அதாவது ஒன்று இன்ட்டு ஒன்று 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 இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒன்றாம் வாய்ப்பாடுலாம் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி ரெண்டாம் வாய்ப்பாடு போவோம், மூணாம் வாய்ப்பாடு போவோம், ஏழாம் வாய்ப்பாடு போடும், எட்டாம் வாய்ப்பாடு, பத்தாம் வாய்ப்பாடு ஈவினிங் பெல் அடிச்சிருக்கு. ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது மூணு நாலு மணி வரைக்கும் பத்தாம் வாய்ப்பாடு வரைக்கும் கொஞ்சம் கேப் போடுவாங்க, இடையில கேப் போட்டு அடைவரும் பெல் அடிச்சுப்பாங்க. இது வந்து என்னன்னா எதுன்னு புரியாம நம்ம அப்படியே மனப்பாடம் பண்றது பேரு பக்தி அப்படின்னு. நீ கல்வியெல்லாம் அப்படிதாங்க இருக்கு, பக்தியா தாங்க இருக்கு எல்லாமே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூட்டனுடைய மூன்றாவது விதி என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு, சமமான எதிர்விளைவு உண்டு. இது வந்து பக்தி. அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, போட்டு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணுறாங்க.
எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். ஆற்றல் என்பது அழிக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது, ஆனால் ஒரு தன்மாற்றத்திலிருந்து இன்னொரு தன்மாற்றம் பெறும் அப்படின்னு படிச்சுட்டோம். இது பக்தி, அறிவு அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. படிச்சுக்கணும், மார்க் வரும், பாஸ் பண்ணணும், அப்போதான் வாழ்க்கையில் பின்னாடி பெரிய யாராக இருக்குன்னு சொல்லி மனப்பட முடியாச்சு. இதோட என்ன கொடுமன்னா, ஹிந்தி படித்தேங்க, ஹிந்தி வந்து ஒன்பதாம் கிளாஸில் படித்தேன். ஹிந்தின்றது என்ன எழுத்துக்கூடி படிக்கும்போது அதில் ஒரு கட்டுரை வந்து ரெண்டு மூணு பக்கம் நாலு பக்கம் கட்டுரை அப்படியே மனப்படம் பண்ணுங்க. ஏக்கத்தாக்கா பல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அது என்ன அர்த்தம்னே எனக்கு தெரியாதுங்க. அப்படியே ஒரு மனப்படம் பண்ணி அப்படியே போய் எழுதிட்டு வந்தாங்க. என்ன அர்த்தம்ன்றது ஒரு விதமாக சொல்லி கொடுத்தாரு, ஆனால் அதுக்கப்புறம் தெரியாதுங்க. அந்த மாதிரி நம்மளுடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்குங்க. அறிவுக்கு அறிவு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகமாகும். யோகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, கேள்வி கேட்கணுங்க, கேள்வி கேட்கணும். அடுத்தவங்களுக்கு கோபம் வர மாதிரிலாம் கேட்கக்கூடாதுங்க. நமக்கு நாமே அதை தெரிந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக இது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை கேட்டுட்டே இருக்கணும். கேட்பது யாரு? அறிவு தான். எதற்காக கேட்குது? அறிவின் தெளிவு அடைவதற்காக கேட்குது. அப்ப அறிவு அறிவால் அறிய பழகுதலே யோகம் அப்படின்றாங்க. நம்ம யோகம் செய்யறோம் அப்படின்னா தவம் செய்யறோம்னு அர்த்தம். அப்படி எத்தனை பேருக்கு தவம் சித்திக்குது? எத்தனை பேருக்கு அந்த பொன்னிறமான குருவை நினைக்கும் போது மூளை செல்கள் எல்லாம் அப்படியே துரிய உணர்வு வருதுங்க? எத்தனை பேருக்கு வந்து அந்த உடல் ஃபுல்லா ஒரு சனி அப்படின்ற ஆற்றல் சாம்பல் நிறமான காந்த அலைக்கதிரியை பண்ணும்போது உடம்புக்குள்ளார அந்த நரம்புகளோடு அப்படியே அந்த ஆற்றல் பரவுவதை எத்தனை பேர் நம்ம உணர்றோம்? அது என்ன அறிகிறோம்? பொன்னிறமான இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வழிபாட்டு முறைகள்ல பக்தி முறைகள்ல எதுக்கு பொற்க பொண்ணை வந்து பயன்படுத்தினாங்க? கடவுள் பெரிய உயர்ந்தவர், மற்றவங்களாம் ஏழையா? இல்லைங்க. எப்பெல்லாம் நீங்க வந்து அந்த பொன்னிறமான நிறத்தை பார்க்க 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 உங்க மூளை செல்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. சும்மாலாம் வைக்கலங்க, மாணவர்கள்லாம் பெரிய ஆளுங்க. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகமாகும். ஏன் என்ற கேள்வி வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், செய்துக்கிட்டே இருக்கணும். அதாவது என்ன எப்படி நின்னா என்ன பண்ணணும், இப்படி நின்னா எப்படி உட்கார்ந்துருக்கு, ஒரு கை வந்து ஒரு பக்கமா, ஒரு காலை ஒரு பக்கமா ஒரு கிழிச்சு நிற்கும் போது எப்படி இருக்கு, உடல்ல வந்து மூச்சு ஓட்டம் எப்படி இருக்கு, இன்னொரு காலில் ஊனி நிற்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணுங்க. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகமாகும். இப்ப இந்த நியூட்டன் தேர்ட்லா எடுத்துட்டோம்ல, எப்படி ஆக்ஷன் எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு அப்படின்றது, அது எப்படி அறிய பழகுது? பிராக்டிக்கல் செக்ஷன் போகணும். ஒரு டென்னிஸ் பால் எடுத்துக்கிட்டு ஒரு செவுத்துல வந்து ஒரு பந்தை தூக்கி அடிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு வேகமா அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகம் சீக்கிரமா நம்ம கைக்கு வரும். அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றத ப்ராக்டிக்கலா பார்க்கணும், அறிய பார்க்கணும். ஓ, ஒரு பந்தை தூக்கி நம்ம செவுத்துல அடிச்சோம்னா திருப்பி நம்ம கைக்கு வேகமா வரும். அப்பதான் இதுதான் எந்த ஒரு விஷயம். இதே மாதிரி எண்ணத்துக்கும் உண்டுங்க. இது கண்ணுக்கு தெரியுது கூடியதுனால நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம். எண்ணமும் அதே மாதிரிதான். நல்ல எண்ணத்தை எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் எண்ணத்தை போட 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 அதுல நெகட்டிவான சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு பாசிட்டிவாகத்தான் வரும் என்பதுதான் உண்மை. அதை வந்து அறியப்படணும். பிராக்டிக்கலா அதை கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு தான் யோகம் என்றது பேரு. செயலாக்கத்துக்கு வரலாம். பக்தி என்பது தியரி புத்தகம், ஆனா அது செயலுக்கு வருகின்ற பொழுதுதான் அது வந்து யோகமாக மாறுகிறது. சரி, அந்த மாதிரி யோகம் செய்து 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 ஒரு அறிவுல ஒரு முழுமை வருது பாருங்க, ஒரு தெளிவு வருது பாருங்க. அதுக்கு பேர் தான் முக்தி என்பது. அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி அப்படின்னா நல்லா திருப்பி திருப்பி இந்த பந்துல மட்டுமா, எண்ணத்துலயும் அப்படிதான் இருக்குது, எந்த பொருள்லயும் அப்படிதான் இருக்குது, எந்த ஒரு தடைபடுகின்ற பொருளையும் அப்படிதான் இருக்கு, அலை இயக்கத்திலையும் அப்படிதான் இருக்குது. அது மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நாம வந்து நம்ம ஜீவகாந்த ஆற்றலும் நம்ம உடலை விட்டு போய் மோதி தடைபட்டு திருப்பி நமக்கு பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அது உணர்தல் இயக்கமா இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி அவர்கள் காக்னிஷன். நம்ம வந்து உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் எந்த பொருளில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றலோட மோதி திருப்பி நமக்கு வந்து படம் போதா அது வந்து உணர்தல் இயக்கமாக இருக்கிறது அப்படின்றார். அதனால இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் அறிந்து அறிந்து இந்த கான்செப்டை பிராக்டிக்கலா அனுபவபூர்வமா பல்வேறு இடங்கள்ல நம்ம சொல்லி 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 பழகி 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 பார்த்து நாம வந்து அதை அப்ளை பண்ணும் போது அதுல இருந்து ஒரு தெளிவடைகிறோம் பாருங்க.
அறிவின் தெளிவே முக்தி அப்படின்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது இது இப்படி பண்ணுறதுனால என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அடுத்த விளைவு ஏற்படும் ஞானம் என்பது என்னன்னா, இதில் இருந்து கொண்டு நிறைய அந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும், சமுதாயத்திற்கு என்ன தொண்டு செய்ய முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்விளைவு தத்துவத்தை வைத்து தான் இன்னைக்கு ஒரு கார்ல வந்து வேகமாக அந்த கார் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சூழ்நிலை காரணமாக ஒரு ஒரு மோதுதல் நிகழ்வு நடக்குதுன்னா, கரெக்டாக எந்த அளவுக்கு மோதுதோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டேரிங்ல இருந்து ஒரு பை ஏர் பேக் அந்த அவருடைய அந்த மனிதன் காரை ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த மனிதனுடைய முகத்துக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு அடைகிற மாதிரி டக்குன்னு ஒரு இது கொலைடல் சிஸ்டத்துல அது அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க. இதே விதிதான் அட்டிச்சு அந்த வேகத்தை தகுந்தபடி டக்குன்னு திறக்குங்க. பாருங்க, மனிதனுடைய ஞானம் எந்த அளவுக்கு, மனித சமுதாயத்திற்கு இந்த ஒரு விதியை வைத்து கொண்டு எப்பேர் வகையான செயல்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான், இதுதான் முக்தி. முக்தி என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த பிறகு கிடைக்கிறதுக்கு பேரு முக்தி கிடையாதுங்க. வாழுகின்ற காலத்திலேயே அறிவை நன்றாக அறிவிலை அறிந்து 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 அதில் ஒடுங்கி 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 ஒரு உன்னத தெளிந்த நிலைக்கு பேர் தான் முக்தி அப்படின்றது சொல்லுவாங்க. நிறைய பேர் நீரோட்டம் பார்ப்பாங்க, நிறைய பேர் அந்த காற்றோட்டத்தை கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க, நிறைய பேர் ஒரு பயிரை பார்த்த உடனே என்னன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் சிறப்பாக இருக்கிறவங்க வந்து வண்டி, அவங்க வந்து பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் காரினுடைய சத்தத்தை வச்சு எங்க வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத அதுக்கான விஷயத்த உடனே சொல்லிடுவாங்க. அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அவர் ஆனால் படிச்சிருக்கே மாட்டாங்க, ரொம்ப அதிகம் படிச்சிருக்கே மாட்டாங்க, ஆனால் அதில் வந்து இருக்கக்கூடிய ஆர்வம் அந்த துறை அந்த 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 இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவினுடைய வளர்ச்சி. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்மளே சமையல்னே பாருங்க, வீட்டில் மிக சிறப்பாக சமையல் பண்ணுவாங்க. வீட்டிலலாம் இருக்கிற காய்கறி வைத்து இருக்கிற இதை வைத்து எப்படி நமக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் வந்து முக்திங்க. ஓரறிவு முதலாய் ஆறறிவு பெற்ற உறவு கருத்தொடராய் நீடித்து தேங்கி சீரறிவு படிப்படியாய் புலன்கள் மூலம் சிறப்படைந்து சிந்தனையாய் உணர்ந்தவோர் பேரறிவாய் இறையுணர்வும் பேறு பெற்றோர் பிறப்பு இறப்பனும் சூழலை கடக்க ஏற்ற நேரறிவு வாழ்வில் நல் ஒளியாய் ஆற்ற நினைத்து நினைத்து அகம் மகிழும் நிறைவில் உள்ளோம். ஓரறிவு ஜீவன் இருக்குங்க, தொடு உணர்வு. ஈரறிவு ஜீவனுக்கு தொடு உணர்வு, சுவை உணர்வு. மூன்றறிவு தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்தல். அடுத்தது தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்தல், பார்த்தல். பாம்புக்கு வந்து கேட்காதுங்க, பார்வைதான் இருக்கும். அதே மாதிரி ஐந்தறிவு வரும்போது தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். அதுல இருக்கும்போது மனிதனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதாங்க ஸ்பெஷல். இந்த அறிவியனுடைய பல பேர்கள் மகரிஷி அவர்கள் கவியில சொல்றாங்க பாருங்க, ரொம்ப சிறப்பா அவங்க சொல்றாங்க. ஏன்னா அறிவியனுடைய முழுமை கருணை, அன்பு, ஆராய்ச்சி. இந்த கருணையினுடைய உச்ச நிலையே தயவுன்னுவாங்க, தயை அப்படின்னு. தயவு அவர் வள்ளல் பெருமாள் சொல்றார், தயவு தயா கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. கருணை, அன்பு, ஆராய்ச்சி, இதை பற்றி ஒரு நல்ல தெளிவான ஆராய்ச்சி. காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், சோகம், அருவறுப்பு, இன்பத் துன்பம், ஆசை பாசம், ஆர்வம், தயை, வெறுப்பு, பெருப்பு, அமைதி, ஞானம், கர்வம், பக்தி, வைராக்கியம், பொறுமை, மானம், கவலை, யுக்தி, யூகம், மாய்கை, இரக்கம், நிருவிகற்ப மௌனம் மற்றும் எண்ணிறந்த நிலை குறிக்கும் பெயர்கள் பல அறிவிற்கு உண்டு. இது மட்டும் இல்லைன்றார் மகரிஷி, நிறைய இருக்குன்றார். இதுல பாத்தீங்கன்னா இந்த முக்திக்கு இன்னொரு பேர் என்ன, நிர்வாணம் அப்படின்றத சொல்லலாம். நிர்வாணன்றது என்னன்னா, எண்ணத்துல வந்து நீங்க வந்து கலங்கனற்ற நிலைமையில இருக்கணும், ஓப்பன் மைண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிர்வாணம். அது இல்லாம நம்ம வந்து அப்படி இருந்தால்தான் நம்ம ஆடையை கண்டுபிடித்தோம். திருப்பி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆடையின்றி இருப்பது தான் நிர்வாகம் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுல என்ன தத்துவம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தான் தனது என்ற உணர்வுகள் அற்றுப்போவதுக்காக அந்த நிலையை சில மார்க்கத்துல பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க. துரியாதீத தவத்துல வந்து 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 நம்ம நின்றுட்டோம்னா அந்த மனசுல வந்து இருக்கக்கூடிய அந்த நிர்வாணம், அந்த கலங்கங்கள்லாம் அற்ற நிலை இருக்கு பாருங்க,
அது பேர் தான் நிர்வாணம் அப்படின்றத முக்திக்கு இன்னொரு பேர் நிர்வாணம் அப்படின்றத சொல்லுவாங்க, விடுதலைன்ற சொல்லுவாங்க. ஆகையினால நம்ம வந்து முதல்ல அப்படிதான் இருந்தாங்க, ஆதி மனிதன் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இந்த இந்த பால் உணர்வு என்ற உணர்வுகள் வந்து மனிதனுடைய அறிவின் வளர்ச்சியில் வருகின்ற பொழுது அதை வந்து நம்ம வந்து சமன் செய்து கொள்ள வேண்டும், அளவு முறையோடு இருக்க வேண்டும், கற்பு நெறியோடு வாழ வேண்டும். ஆடை என்பதை கண்டுபிடித்தது மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி. அது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ஓவரா நாலு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுலயும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா சமயத்துல பாவம் இந்த டாக்டருங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம பாக்குறதுக்கு இன்னமும் விண்வெளி வீரர்கள் மாதிரி இருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் ட்ரெஸ் போட்டு போறாங்க பாருங்க நடராஜா, வாழ்க வளமுட. ஒண்ணும் இல்ல, நம்மளாலே இந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் மாஸ்க், இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ற மாஸ்க போட்டோம்னா நம்மளால மூச்சு இழுத்து விட முடியலங்க. அவங்க எல்லாம் எப்படிதான் இருக்கிறாங்களோ தெரியல. வாழ்க வளமுட, வாழ்த்துவோம். ஆக இந்த அறிவினுடைய பல பெயர்கள் கொண்டது இந்த அறிவினுடைய நிலை. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம் அறிவினுடைய உயர்நிலைகள். மகர்ஷி அவர்கள் சொல்றாங்க இப்படிலாம் நிறைய மாறுது. அறிவுக்கு நான்கு நிலை, இயற்கை தேவை அவை மட்டும் நிறைவு கொள்ளல் ஒன்று. இது வந்து என்னன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. பசிச்சுன்னா அதுக்கான உணவு வந்து அது பாட்டு தேடி போவோம், மோப்ப சக்தியை வைத்து அதனுடைய நிலையை வைத்து அங்கங்க தேடி போய் தேடி போய் தேடி போய் அதனுடைய செயலாக்கம் பண்ணி காந்தலை மூலமாக அந்த உணவை தேடி எடுத்துக்கொள்ளக்கூடியது அது ஒரு அறிவு. உடற்கழிவினுடைய உந்து வேகம், அது மாதிரி பசி வெப்பத்தட்ப ஏற்பத்தாடுகள் இதுக்கு தகுந்தபடி, அதுக்கு தகுந்தபடி தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த உடைகள்லாம் அதுல இருந்து வந்துச்சு. உடைகள்லாம் நம்ம பருத்தி உடைகள்லாம் கண்டுபிடிச்சு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு செடியிலேருந்து பருத்தியை உருவாக்கி அந்த பருத்தி ஆடை நெஞ்சி அதை இது பண்றதே ஒரு பெரிய இதுங்க. இதெல்லாம் வெளிநாடுகள்லாம் இது பண்ண சணல்லேருந்து இது பண்ணோம், ஜூட் எடுப்பாங்க. விலங்குகள் தோள்கள் இருந்து போத்தி வந்தாங்க. ஆடை வளர்ச்சியே ஒரு பெரிய அறிவினுடைய உன்னத வளர்ச்சின்றாங்க. சரி, இப்ப வந்து வாழை மட்டையில இருந்து வாழை இதுல இருந்து கூட நிறைய ஆடைகள் எல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு. அதனால நிறைய அறிவுக்கு நான்கு நிலைகள், இயற்கை தேவை அவை மட்டும் நிறைவு கொள்ளல் ஒன்று, அது ஒண்ணுங்க. ரெண்டாவது, பொறி புலனால் இயற்கை எழில் ரசித்தல். எதுனா பொறி புலன், நம்ம ஐந்து புலன்கள் இருக்கு பாருங்க, மெய் வாய் மூக்கு கண் காது செவி, இது மூலமா இயற்கையை ரசித்தல் ரொம்ப முக்கியம் தான். அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் ரசிக்கணும். ரசித்தல் கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது ரசனை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க, அதான் ரசித்தல் என்று சொல்லக்கூடியது. இயற்கையை ரசிக்கணும், சாப்பாடு இருந்தாலும் சரி அதை ரசித்து ருசித்து சாப்பிடணும். அதே மாதிரி காட்சிகளை வந்து நம்ம உள்நோக்கணும், காட்சிகளை அதுல இருந்து உருவானதான் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டாவது விஷயம் அறிவினுடைய உயர்ந்த நிலை பார்த்தீங்கன்னா பொறிப்புலனாய் இயற்கை எழில் ரசி. சில பேர் டிராயிங் வரைஞ்சாங்கன்னா அது தத்ரூபமா காட்டுவாங்க, அப்படியே தத்து நம்ம சிற்பக்கலைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே தத்ரூபமா இருக்குங்க. அவ்வளோ அருமையான நம்முடைய நாட்டில் வாழ்ந்திருக்காங்க, அதெல்லாமே ஒரு விஷயம்தான் ரசித்தல். மூன்று, பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்களை ஆய்ந்து அறிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். இயற்கையினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன ரகசியங்கள்? தேங்காயை வந்து படுக்க போட்டு உடைச்சாதான் உடைக்க முடியுங்க. தேங்காயை இப்படி குப்பரை வச்சு அந்த தேங்காய் மூடி இருக்கு பாருங்க, அதை பிடிச்சிட்டு அந்த முனையை வச்சு உடைச்சு உடைச்சு பாருங்க, உடையவே முடியாது. இதுதான் வந்து கராத்தையிலையும் சொல்லி கொடுப்பாங்க. கராத்தையில பாத்தீங்கன்னா ரெண்டு செங்கலை வந்து ஒவ்வொரு செங்கலுக்கு ஒரு பக்கம் அந்த முனையில வந்து ஒரு ஸ்டூலு, இந்த முனையில ஒரு ஸ்டூலை வச்சு கரெக்டா அந்த செங்கற்களினுடைய புவியீர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுல வச்சு ஓங்கி ஒரு அடி, அதாவது உள்ளங்கை கரெக்டா திருப்பி வச்சுக்கணும். அந்த கையினுடைய பலத்தை நல்லா மூச்சு பயிற்சி பண்ணி டெய்லி இது பண்ணிக்கணும், பலத்தை ஏத்திக்கணும். ஏத்தி ஒரே அடியே அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில அடிச்சிங்கன்னாதான் இருக்கும். இதே அந்த செங்கற்களை வந்து ஸ்டூலுக்கு நடுவில் வச்சு உடைச்சு பாருங்க, கை தான் உடையும். அதுதான் அந்த இயற்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ளுதல், ஆய்ந்து கொள்ளுதல். எப்பயுமே இதுதான் அறிவினுடைய வளர்ச்சி. எல்லாத்திலையுமே தெரிஞ்சுக்கணும், எல்லாத்திலையும் நுணுக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேள்விகளை கேட்டாதான் தெரிஞ்சு கொள்ள முடியும். என்னத்தை வாழ்ந்து என்னத்தை பண்ணி அப்படியே போவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் நடக்கும். அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சிந்தனையோட அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவது நிலை என்னன்னு பார்த்தோம்னா அறிந்ததை அறிவித்தல். இதுதான் இதுல இருந்து தோன்றியதான் ஆடல் பாடல்கள் எல்லாம் வந்துச்சு. அறிவித்தல்,
நான் இதுதான் இந்த நான்கு தான் அறிவினுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறாங்க. திருப்பி பார்ப்போம், முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தேவைகள், நம்ம என்னென்ன தேவைகள் இருக்கா அதை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிறைய பேர் வந்து குடும்பத்துல வந்து நிறைய நல்லா இருக்கும் போது நல்லா இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முக்தி அடைவோம்னு சொல்லிட்டு விட்டு ஓடிடுவாங்க, அது பேர் முக்தி கிடையாது, அது பேர் முத்த அது பேர் முட்டாள்தனம் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்களும் அதான் சொல்லுவாங்க. குடும்பத்துல இருந்து கொண்டு குடும்ப இதுல வந்து சிந்தனை செய்தால் சில ஏழ்மை எதுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சாருங்க, உழைக்கணும், அப்படி உழைக்கும் போது உடல் நலம் வேண்டும், உடல் நலத்தோடு உணவு உணவை ஏற்றுக்கொண்டு உழைக்கணும், உழைச்சோம்னா நமக்கு வந்து ஏழ்மை போகும் அப்படின்னு அவர் ரொம்ப சிறப்பாக அவர்கள் வந்தாங்க. ஏழ்மையை போக்குவதற்கு உழைப்பு முக்கியம், அதுக்கு ஏழ்மையை போக்குவதற்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் முக்தி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஆனால்பட்ட உங்களுக்கு தெரியும் இந்த கதையில, புத்தருடைய கதையில உங்களுக்கு தெரியும், புத்த பெருமான்கள் அந்த அறிவினுடைய வேகம் தாங்காம, அறிவினுடைய அந்த கேள்வி என்ன ஏது ஏன் காரணம் அப்படின்றத தாங்க முடியாம, உங்களுக்குலாம் தெரியும் அவருடைய கதைகள், அவருடைய ஜாதகத்திலே வந்து இவர் வந்து ஞானியாக வருவார், துறவியாக வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பூட்டி பூட்டி வளர்க்குறாங்க, பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் பூட்டி பூட்டி வளர்க்குறாங்க, எல்லா விஷயங்களும் விளையாட்டு போகிறது எல்லாமே நண்பர்கள் எல்லாமே உள்ளாரே கொடுக்குறாங்க, அரண்மனைக்குள்ள அரண்மனை விட்டு அவரை வெளியிலே இது பண்ண மாட்டாங்க. அப்படி வளர்த்த ஒருத்தர் வந்து நல்லா அரசனாகிறாரு, பிள்ளைங்களுக்கு எல்லாமே சந்தோஷமா இருக்குது, காலம் கழியுது, ஒரு காலகட்டத்துல இதை விட்டு ஒரு சூழ்நிலையில வெளியில போகணும்னு அவருக்கு ஆசை, வெளியில ஒரு ரவுண்டு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம ஒரு ராஜா வெளியில ஒரு ரவுண்டு அடிச்சு வந்தார், பார்த்தா நோயாளி மரணம் ஏழ்மை இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளார வந்துட்டு தூங்க முடியல அவரால், என்ன என்ன என்னன்னு தெரிஞ்சு ஓடுறாரு, நேரம் காட்டுக்கு விழுந்துருச்சு சொல்லாம வீட்டுக்கார மட்டும் சொல்லாம இல்லாம ஓடுறாருங்க, கோச்சுக்கிட்டு போறாருங்க புரியுங்களா. குடும்பத்தாரர்களே அப்படிதான் இருக்குங்க, பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிட்டு போவாங்க, இப்போ அதுக்கு ஆண்கள் பார்த்தீங்கன்னா சொல்லாம இல்லாமல் கிளம்பிடுவாங்க, ஊரை விட்டு கிளம்பிடுவாங்க முன்னாடி, இப்போ செல்போன் இருக்கு யாரா இருந்தாலும் எங்கேயும் வந்து கண்டுபிடிச்சிடலாம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க எங்கே போனாலே தெரியாதுங்க, அப்புறம் அலைஞ்சு கிழிஞ்சு இது பண்ணி இப்போ கண்டுபிடிப்பாங்க. சரி, இப்போ அந்த மாதிரி புத்தர் போன பிறகு அவரு தவம் பண்ணி அது பண்ணி அபியாசங்கள் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஞானம் கற்ற பிறகு திருப்பி ஊர்ல வர்றார், 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து வராருங்க. வந்தா அவங்க வீட்டுக்காரமா கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க, தினமும் அந்த காலத்துல இருந்து வீட்டுக்காரமானாலும் வீட்டுக்காரர்கள் வந்து கண்ணா அப்படின்னாலும் வந்து திட்டியே அன்பை பொழியணும்னு இருக்கும் போல, ஏன் மனுஷன் இப்படி விட்டு போறியே, இந்த ஞானத்தை இங்கிருந்தே பெற்றுக்கலாமே, நான் சமைக்கிற சாப்பாடை கொடுத்தே நீ பெற்றுக்கலாமே, நீ போய் எதுக்கு அங்கே போன அப்படின்னும் போது அவர் உடனே ஆமாமா மன்னிச்சிருக்கான், இது நீ சொல்றது உண்மைதான், இல்லற வாழ்க்கையில இருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஆனா என்னுடைய சூழ்நிலை வந்து நினைச்சு பாரு, இவன் இந்த அளவுக்கு போனானே நம்ம இந்த ராஜ்யத்தை பாக்குறது யாரு என்னன்னு சொல்லியே என்னை வந்து அடைச்சு வச்சுட்டாங்க, அதான் மனதை அடக்க நினைத்தால் அலையும் திமிரும் அறிய நினைத்தால் அடங்கும், இப்ப புரிஞ்சுக்கிட்டமா நீ தான் உன் மேல மிகப்பெரிய ஞானி, நான் ஞானம் அடைந்ததுக்கு நீ தான் மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிற அப்படின்னு அவன் வீட்டுக்காரம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எனக்கு உத்தரவு கொடு நான் வந்து தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே தொண்டு செய்வதற்காக கிளம்பிட்டார் அப்படின்வான். என்னப்பா இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டு வாழ்க்கையில் இருந்து கொண்டு எல்லா வளங்களையும் பெற்று இந்த உடலை உருவாக்கிய இந்த சமுதாயத்திற்கும் நாம் திருப்பி செய்து கொண்டே ஒரு உன்னத நிலை அடைந்த மகிழ்ச்சி அவர்கள் அதான் பண்ணாங்க. சுவாமிஜி அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு உயர்ந்த எண்ணம், எப்படியாவது இந்த இறை தத்துவத்தை அறிவியல் பூர்வமாக கொடுத்துடணும், அவங்க வந்து அதுதான் கடைசி வரைக்கும் அதுதான் அதுக்காக இந்த இறைநிலை தவம் வரைக்கும் கொடுத்துட்டு ரொம்ப நிறைவானாங்க. மனம் என்ற புத்தகத்தையும் எழுதினாங்க, உணவு என்ற புத்தகத்தையும் எழுதினாங்க, கடைசியா அவங்க எழுதி முடிச்சுட்டு ரொம்ப நிறைவா இருக்குங்க, என்னுடைய நோக்கம் வந்து நிறைவேறிடுச்சு, இன்னைக்கு கூட்டா கூட நாளைக்கு நான் போறதுக்கு ரெடியா இருக்கேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவாகத்தான் அவர்கள் வந்து அந்த அந்த அதுல இன்னொரு சிறப்பு பாருங்க, இங்கதான் முக்தின்றது ஒண்ணு ரொம்ப முக்கியம், அந்த ரசித்தல் ருசித்தல் என்று செய்யும் பொழுது இயற்கை விதிக்கு ஒத்தனவாக செய்ய வேண்டும், செயல் விளைவை அறிந்து செய்ய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் முக்தி. என்ன முக்தி? மகரிஷியினுடைய கண்டுபிடிப்புகளாக இருக்கப்பட்டுள்ள இந்த இறை தத்துவம் செல்ஃப் சரௌண்டிங் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் காட் பார்ட்டிகளை வந்து அவர் வந்து தத்துவ ரீதியாக பிசிக்ல பிசிக்ஸ் மூலமாக பெரிய அறிஞர்கள் எல்லாம் நம்முடைய முன்னாள் பேராசிரியர்கள் எல்லாம் அதை வந்து விளக்கி இப்ப கட்டுரையாக போட்டு இப்ப அதை வந்து நோபல் பரிசுக்கு மகரிஷி வாழுங்காலத்திலே கொண்டு போய் பிரசன்ட் பண்ணிட்டாங்க, அதை போய் அந்த சபையில பிரசன்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஓகே, ரெண்டாவது ரவுண்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு, தேர்ட் ரவுண்டு ஒரே ஒருத்தர் மட்டும் க்வெஸ்டின் பண்ணுவாங்க. உடனே மகரிஷி அவர்கள்ட்ட போன் பண்றாங்க, அங்கிருந்து
பாருங்களேன்னு ஃபோன் பண்றேன் சுவாமிஜி. இந்த மாதிரி நான் வந்து உங்களுடைய தத்துவத்தை வந்து சிறப்பாக உலக சபையில அறிஞர்கள் சபையில கொடுத்துட்டோம், நிச்சயமா நோபல் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு உடனே அவர் உடனே சொன்னாருங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, மூணாவது வரைக்கும் தான் படித்தேன், இந்த அளவுக்கு இறைநிலை வாய்ப்பு கொடுத்துருக்கு, இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். அறிஞர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, எனக்கு அதோட ஒரு பெரிய புண்ணியம்னா இது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் தயவு செய்து உங்களுடைய இதோ இந்த பரிசை மட்டும் எனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வரல. ஏன்னா நோபல் என்பது வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்பர்ட் நோபல் என்பது வந்து வெடிமருந்து டைனமைட் என்ற ஒரு பொருளை கண்டுபிடித்து அந்த பொருளிலிருந்து விற்பனைக்கு வரக்கூடிய ராயல்டி வைத்துதான் அதை ஒரு ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் பாராட்டணும், அங்கீகரிக்கும் வகையில இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வைத்திருக்கிறாருங்க. அப்ப அந்த டைனமைட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டுதான். தோட்டான்றது கிணத்து தோன்றதுக்கும் உரைப்பாங்க, பெரிய கனிம வளத்தை பெரிய பெரிய பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க அதிகமா உலகத்துல மனிதர்கள் பயன்படுத்துகிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அணுகுண்டு, அப்புறம் மற்ற பெரிய அந்த அழிவு பணிக்கு தான் நிறைய பயன்படுத்திருக்காங்க. இப்போ கட்டடத்தை கூட இடிக்கிறதுக்கு கூட பயன்படுத்துவாங்க பாருங்க, அந்த இடத்துல 4 மணில வச்சு அந்த பழைய கட்டடத்தை வந்து இடிக்கிறது கூட பயன்படுத்துறாங்க. அது ஓரளவு ஆக்கப்பூர்வமானது. இது மனைவி மகேஸ்வரில் எனக்கு அந்த அந்த பரிசு தொகையை ஏற்பதற்கும் அந்த பரிசுனுடைய இதையும் எடுத்துக்கொள்வதற்கும் மனசு ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. அதனால எனக்கு போதுங்க, இது வரைக்கும் சந்தோஷம், நீங்க வாங்க அப்படின்ட்டு. இது நம்மளா இருந்தா நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேரு எவ்வளவு புகழ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் செயல் உழவு தத்துவத்துல, கொஞ்சம் அன்னைக்கு வந்து அறுக்கா போட்டு சமாளிச்சுக்கலாம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், ஏதோ ஒண்ணு நம்ம வந்து நம்ம இதை விட்டு கொடுப்போம். அந்த மாதிரி எதையுமே விட்டு கொடுக்காம அந்த கடைசி வரைக்குமே வந்து அந்த முக்தி நிலையோட வாழ்ந்தவர்கள் மகதாத்ரி மகரிஷி அவர்கள் அப்படின்றது இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் அதை சொல்லி. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இயற்கைக்காக அறிவை பயன்படுத்துகிறோம், இரண்டாவது நிலை வந்து இயற்கையை ரசிப்பதற்காக அறிவை பயன்படுத்துகிறோம், மூன்றாவது வந்து இயற்கையினுடைய ரகசியங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்துகிறோம். அருமையான அந்த இதுல வாட்ஸ்அப்ல வருதுங்க, மிதக்கும் நகரம், கடற்கரையில கடல்ல வந்து மிதக்கும் நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாட்டு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இந்த அசாதாரண பேரெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒலினியா அப்படின்னு ஒரு நாட்டுல வந்து இன்னொரு ஜெர்மனோ ஏதோ ஒரு நாட்டினுடைய தொழில்நுட்பத்தோட மிதக்கும் நகரம், நம்ம இந்த சேட்டலைட் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்க வந்து மிதக்கும் நகரத்தை உருவாக்கி மனிதனுடைய வளர்ச்சி எங்க போது பாருங்க. பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்களை ஆய்ந்து அறிந்தல் அறிவித்தல் நான்கு அப்பால் அத்தகைய இயற்கையே மூலம் நாடி அறிவதற்கென்று அறிவெழுந்த நிலையாம், மேலும் அறிந்தவற்றை அன்போடு பிறருக்கு உரைத்தல், எல்லாத்தையும் அறிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு வந்து உரைத்தல் அப்படின்றது பேர் தான் உயர்வான முக்தி நிலை அப்படின்றது மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் வந்து உரைத்தல்ன்றது தேவையில்லை, இன்னைக்கெல்லாம் சூழ்நிலையை உருவாக்குதல் தான் வேணும். அதுக்கெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு யூடியூப்ல போட்டீங்கன்னா கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்டுருக்கோம், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆதி முதல் அந்த வரை அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு தொழில்நுட்பத்துல சிறப்பா இருக்கு. ஆனா எது சரி எது சரியில்லை அப்படின்றத மட்டும்தான் மனிதன் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து சிந்திப்பதற்கு இன்னொரு மனிதனுடைய துணை தேவைப்படுது, இன்னொரு மனிதனுடைய அறிவுகளை தேவைப்படுகிறது. அதில் அறிந்தவம் செய்வதற்காக மற்றவர்களுடைய குருவினுடைய ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்போ இந்த குருவினுடையது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயங்க. அதை மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்து கொள்வோம். அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர், ஆறாவது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தித்தல், யூகித்தல், உணர்தல், இந்த மாதிரி எல்லாம் ரசித்தல், ருசித்தல், இயற்கை விஷயங்களை அறிதல், அறிந்த இயற்கை ரகசியங்களை, மறைபொருளான இயற்கை ரகசியங்களை மற்றவர்களுக்கு விளங்க வைத்தல், அவ்வளவுதான். இப்போ அந்த அறிவு ஆறாம் நிலையை எய்த பின்னர் அது முழுமை பெற்று தனியறியும் மட்டும் அறிவிற்கு அமைதி கிட்டாது, அவ்வப்போது அது தேவை பழக்கம் சூழ்நிலைக்கொப்ப அறிவேதான் காம முதல் அருகுணங்கள் ஆகி விளைவாய் இன்ப துன்பம் துய்த்து அறிவு தன் மூல நிலையை நோக்கி நிற்கும், அதன் பிறகே முழுமை பேரும் அமைதியும் உண்டாகும். அதாவது இதுல என்னன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து உயர்ந்த நிலைக்கு போகின்ற அல்லது
எப்படி ஒரு மகரிஷி அவர்கள் வந்து அந்த பரிசெல்லாம் என்னங்க, அவ்வளவு பெரிய பரிசு பட்டங்கள்லாம் என்னங்க இருக்கு? அறிஞர்கள் மனசுல இதை நினைச்சுக்கணும், இந்த கான்செப்ட அவர்கள் வந்து நான் என் மனதில் உதித்த அந்த இறை தத்துவம் என்ற ஒரு தெளிவான ஒரு விஷயத்த இந்த மனித சமுதாயம் இந்த அறிஞர்கள் சமுதாயம் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளை அதை பயன்படுத்தி இந்த மனித சமுதாயத்திற்கு பயன்படுத்த, இதுதான் எனக்கு போகும். வேற என்னங்க வேணும், நீ போய் கேட்டு பாருங்க, கடைசியில காலத்துல இருக்கவங்களாம் கேட்டு பாருங்க, என்ன வேணும், பணமா காசா, ஒண்ணும் வேண்டாம் தம்பி. இந்த முதியோர்களுக்கு எல்லாம் போயிருக்கேங்க, முதியோர்களத்துல வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி எல்லாம் சாப்பாடு எல்லாம் வந்துட்டே இருக்கு, ஒரு ஒரு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இப்படி பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கு, அவ்வளவுதான், நல்லா இருக்கீங்களா போறீங்களா, இதுதாங்க எங்களுக்கு வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம் தம்பி, எங்களுக்கு எது காசு போனாலும் சாப்பாடு எல்லாம் நல்லா கிடைச்சிட்டே இருக்கு தம்பி, ட்ரெஸ்ஸும் கூட எங்களுக்கு இப்படி எல்லாம் வந்துருதே தம்பி. ஆனா இந்த ஒரு மணி நேரம் ஒரு ஒரு முகத்தை பார்த்து, செல்போன்லாம் இருக்கு அவங்கள்ட்ட, செல்போன்லாம் இருக்கு, ஆனா பேசுறதுக்கு பிடிக்கல, அவங்க பையங்க சொந்தக்காரங்க யாருமே பார்க்கறதுக்கு பிடிக்கல. ஏன் முதியோரத்துல உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் பாக்குறதுக்கே பிடிக்கல. தவம் பண்ணி எல்லாம் மனவெட்டில எல்லாம் கொடுத்து வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு சொல்லி வாழ்த்துனா அவங்க வாழ்த்தவே மாட்டாங்க. எப்படி தம்பி சொல்றீங்க, எங்களை விட்ட பசங்களை நாங்க எப்படி தம்பி வாழ்த்துவோம், அதெல்லாம் முடியாது தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாழ்த்துங்கம்மான்னு சொல்லி வாழ்த்தி வாழ்த்தி கடைசியில அந்த முதியோரத்துல இருந்து ரெண்டு பேரும் அவங்க பசங்களை கூப்பிட்டு போய் பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. அதுதானே நமக்கு வேணும். அந்த வகையில இங்க வந்து நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்றால், முக்தி என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ இல்லறத்தை விட்டு துறவரத்துல எங்க காட்டுக்கு சென்று பெறுவது முக்தி கிடையாது. முக்தி என்பது ஒவ்வொருத்தருடைய அறிவின் முயற்சி, முக்தி என்பது முயற்சியின் முடிவில் உள்ளது, முக்தி என்பது முடிவின் மூலத்தில் உள்ளது, முக்தி என்பது மூலமே முயற்சி, முடிவின் முழுமையான என்ன முதிர்ச்சி உள்ளது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த முக்தி நிலையை அடைவதற்கும் முழுமை பெயர் பெறுவதற்கும் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறி, இதுவரை இந்த சிந்தனையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நிலை சிந்தனையாளர்கள் அனைவருமே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று இருவரும் கூப்பி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயும் நிலை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று நிலோங்கி வாழ வேண்டும் என்று உங்களெல்லாம் வணங்கி, குருவர்களும் திருவள்ளோடு நினைவோடு வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னொரு அனுபவத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிடுறேங்க. நான் வந்து ஆஸ்திரேலியாவில் ரோட்டரி மூலியமாக என்னை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்பான்சர் பண்ணி, கல்ச்சுரல் அம்பாசிடராக ஒரு 5 பேர் போனோம், அதில் நாங்கள் ஒரு ஆள் போனோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் 1 வாரம் தங்கணுங்க. அந்த மாதிரி டிக்ஸ்னு ஒருத்தர், அதாவது ஒரு பேப்பர் மில்லினுடைய மெல்போர்ன் தள்ளி மெல்போர்ன் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற இடத்துல பேப்பர் மில்லினுடைய ஓனராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கு வயசு 96, அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக 96-95 சர்வசாதாரணமாக கிடப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இப்போதான் வந்து 70, 60, 65, 70 வந்திருக்குங்க சராசரி ஆயுள் காலம். அப்போ அவர் வீட்டில் நான் ஒரு நாள் தங்கியிருக்கும் போது என்னை கூப்பிட்டார், நம்ம ப்ரைவேட் ரூம் போவோமா அப்படின்னாரு. என்ன ப்ரைவேட் ரூமு? அந்த ப்ரைவேட் ரூமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்லாம் இருக்கும், அவங்க கொஞ்சம் இந்த இதெல்லாம் மதுபானம் அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் அந்த ஒயின்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க, ஒயின்லாம் இது பண்ணுவாங்க. ஈவினிங் டின்னர் முடிஞ்ச உடனே கொஞ்சம் டெய்லி குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் பழக்கம் உண்டுங்க அவங்களுக்கு. அவரு சரி இங்கே தான், அது அவர் அந்த வீட்டில் நடுவில் வச்சிருக்காரு, வீட்டுக்கு நடுவிலே வந்து அழகா நம்ம எப்படி பாரில் உட்காந்துருப்போம், 2 சேரு 1 டேபிள் பின்னாடி ஷோகேஸ்ல வச்சிருக்காருங்க. வாய் டிக்ஸ் திஸ் இஸ் அவைலபிள் இன்சைட் பேர் இஸ் ப்ரைவேட் ரூம்னோட, இல்லை இல்லை அங்கே பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார், ஒர்க் ஷாப் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். பார்த்தா பின்னாடி ஒரு ரூம்ல வந்து கார்பன்ட்ரி ஒர்க் ஷாப், அதாவது நம்ம தச்சு வேலை செய்யறவங்களுடைய எல்லா சாமானும் இருக்கு, அந்த மரம் இழைக்கக்கூடியது, அது கட் பண்ணக்கூடிய அந்த சிசிலு எல்லாம் வச்சிருக்காருங்க, மிஷினைஸ்டா இருக்கு. அவர் இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பிரகதீஷன் இந்த டேபிள் ஒன்று செஞ்சு வச்சுருந்துருக்கேன் பார்த்தேன். இந்த மாதிரி டேபிள நான் கடந்த 1 வருஷத்துல லாஸ்ட் இயர்ல வந்து ஒரு 8 டேபிள் 8 டெஸ்க் நானே சொந்த காசு போட்டு மரத்தெல்லாம் வாங்கி நானே லேபராக ஒர்க் பண்ணி, எத்தனை வயசு அவருக்கு, நான் பார்க்கும்போதே 97 வயசு, அப்போ அவர் செஞ்சிருக்காருன்னா 96 வயசுல 95 வயசுல அந்த மனுஷன் செஞ்சு அதை என்ன பண்றாருன்னா, ரோட்டரி மூலியமா சோமாலியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ரோட்டரி அதை எடுத்துட்டு போறது, அந்த ஷிப்பிங் காஸ்ட் அவர் வீட்டிலேருந்து வண்டியில தூக்கி வச்சுக்கிட்டு
அதுல கொண்டு போய் கடல்ல போய் அப்புறம் திருப்பி அங்கிருந்து வண்டியில கொண்டு போய் வைக்கிறார். எல்லா காசும் ரோட்டில் பாத்துக்குது. இதை நான் செஞ்சு ஒரு ஒரு எட்டு விஷயத்த நான் கொடுத்து விட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அவர் சொன்ன உடனே நமக்கு எல்லாம் மனசு சரசரசரசன்னு உறுத்துதுங்க. அப்ப நான் அவருக்கு அடுத்த கேள்வி கேட்டாரு, நீ வேணா ட்ரை பண்றியா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன், ரெண்டு நாள் ஏதோ ஒரு டெஸ்க் செய்யறியான்னு. நீ மெக்கா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. நான் சொல்லிட்டேன், ஐயா சாமி நான் வந்து தியரட்டிக்கல் இன்ஜினியரு, எனக்கு எப்பயோ பிராக்டிக்கல் லேப்ல மார்க் வாங்கணுன்றதுக்காக நான் பட்டு இதை வச்சு இழைச்சேன். அது நான் ஒரு பக்கம் இழைப்பேன், அது ஒரு பக்கம் போவோம். அப்புறம் ஏதோ தெரிஞ்சு கிடைஞ்சி டீ மாதிரி ஒரு கட்டையில டீ செய்ய சொல்லுவாங்க, அப்புறம் எல் செய்ய சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சு நான் ஏதோ செஞ்சு இப்போ மார்க் வாங்கணுன்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு அதுக்கும் தெரியாது, நான் தியரட்டிக்கல் இன்ஜினியர்னு சொல்லி நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேங்க. பட் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாமே நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து புத்தகம் மாதிரி தான் இருக்குங்க. எதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் இதுக்கு கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. பட் பணவளக்கலை பயிற்சி எடுக்கிறவங்க எடுக்கிறவங்க என்ன ஆகும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுவாங்க. எம்பிஏ வரும்போதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு மேனேஜ்மெண்ட்டு என்ன, டெசிஷன் என்ன, டீம் லீடர் என்ன, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கிறதுல நாங்கள் தான் நிற்போம், ஆர்கனைஸ் பண்ணுறதுல நிற்போம். ஒன்று அதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய தலைவனாக இருப்போம், இல்லைன்னா அது கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆளாக இருப்போம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆர்கனைஸ் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் இன்றைக்கும் அந்த பழைய மாணவர்கள்லாம் சேர்ந்து ஏதாவது நம்மளால் முடிஞ்சதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வகையில் முக்தி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழ்க்கையை ஹாப்பியாக எப்பயுமே சிறப்பாக வாழ்ந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே வாழ்ந்து கொண்டே தொண்டு செய்து கொண்டே இருந்து 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 பேர் தான் முக்தி என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து கலந்துரையாடல். வாழ்க வளம்.